السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا علمي لا أهدي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأزواجه وأصحابه ولأمة محمد صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا أبي محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. واذكروا نعمة الله عليكم وميثاقه الذي وميثاق الذي واثقكم به إذ قلتم سمعنا وأطعنا واتقوا الله إن الله عليم بذات الصدور. بايعونا رسول الله صلى الله عليه وسلم على السمع والطاعة. وعن أبي مالك الأشعري رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان. والحمد لله تملأ الميزان وسبحان الله الله أكبر تملأ ما بين السماء والأرض والصوم منة والصبر ضياء والصدقة برهان والقرآن حجة لك أو عليك. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா அவனுடைய மகத்துவமிக்க பேரருளால் பரக்கத்து பொருந்திய நன்மைகள் பல வழிகளிலும் ஈட்டி தரக்கூடிய ரமலானுடைய மூன்றாவது நாளை அல்லாஹ் நமக்கு
மிகப்பெரும் ஒரு அருளாக தந்திருக்கின்றார். இந்த புனிதமிக்க ரமலானுடைய பரக்கத்தின் பொருட்டால் ஏதோ எதெல்லாம் பெயர் செல்லக்கூடிய கொடூர கெட்ட கிருமிகளின் சேஷ்டைகளையும் ஷைத்தானை கட்டுவதை போன்று அல்லாஹ் அதை ஒதுக்கி கெட்டிவிட்டு நமக்கு ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான பல நியமத்துக்கள் வழங்கி ஒன்று சேர்ந்து இறை இல்லத்தில் வணங்க முடியவில்லையானாலும் நம்மை ஆங்காங்கே வணக்க வழிபாடுகளிலே செலுத்தி எல்லா தகுதியும் ஆற்றலும் எனக்கு உண்டு என்பதை இந்த ரமலானில் அல்லாஹ் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றான். நம் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகின்ற பொழுது وعن ابي مالك الاشعري رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله عليه وسلم ابي مالك الاشعري رضي الله عنه صلى الله عليه وسلم அறிவித்ததாக அறிவிக்கின்றார்கள். அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதியாகும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்ற தஸ்பீஹை நாம் மொழிவதன் மூலமாக தம்லஉல் மீசான், இறையின் நியாய தீர்ப்பு நாளையில் மனிதனுடைய அமல் நாமாக்களை நிறுத்தக்கூடிய மீசானை நிரப்பி விடுகின்றது. சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், மா பைன ஸமாஇ வல் அர்த், சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்பீஹ் வானம் பூமிக்கு இடையில் உண்டான திறந்த வெளிகளை நிரப்பி விடுகின்றது. வஸ்ஸௌமு, நோன்பு, ஜும்னத்துன், மானிட கேடயமாக இருக்கும். அஸ்ஸபுரு, பொறுமை, நமது வாழ்க்கையில் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மங்களகரமான ஒளியின் வாழ்க்கைக்கு ஒளி ஊட்டக்கூடியதாக நம்முடைய கபர்களிலேயும் மனுஷர்களேயும் அதற்கு பின்னால் கிடைக்கக்கூடிய எல்லா நிலைகளுக்கும் இந்த சபர் ஒளி ஊட்டக்கூடியதாக இருக்கின்றது. பச்சதக்கத்து தர்மம், ஏழை எளியோர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுக்கப்படக்கூடிய தர்மம் புருஹானும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக ஒரு அருளாக இருக்கின்றது. வல் குர்ஆன், நமக்கு முன்னால் அருளப்பட்ட தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக கிஃப்டாக கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆன், ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக, நமக்கும் உங்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு உன்னத ஆதாரமாக ஹுஜ்ஜத்தாக அமைந்திருக்கின்றது. குல்லு நாசி, ஒவ்வொரு மக்களும் அந்த அருளை ரஹ்மத்தை மேற்கூறப்பட்ட அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். இப்ப மேலே ஒரு தஸ்பீஹ் சொல்லும் போது அல்ஹம்துலில்லாஹிற்கு பிறகு சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று ஹதீஸுடைய கிரந்தத்திலே வந்திருக்கின்றது. ஆனா நாம ஓதக்கூடியது எப்படின்னு சொன்னா சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று ஓதுறோம். இது நம்ம ஓதக்கூடிய தஸ்பீஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான், சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், தம்லஉ மா பைன ஸமாஇ வல் அர்த். அந்த அடிப்படையில சொல்லி இருக்காங்க. யாரும் எத்தகைய குழப்பமும் வேண்டாம். குழப்பம் என்பது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு ஈன செயலாகும். நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மீண்டும் குறிப்பிடுகின்ற ஒரு காலகட்டத்தில் மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான நிலைகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் பைஅத் செஞ்சு கொடுக்கிறாங்க. அந்த பைஅத்துக்களில் இஸ்லாமுகும் உங்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது காலு சஹாபாக்கள் சொன்னார்கள் இஸ்லாம் என்னது பாயவுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல சமீவத்தாஹதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை செவிமடுத்து அவர்கள் சொன்னதை அப்படியே நாங்கள் அமல் செய்வதற்கு பேருதான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை நாங்கள் முழுமையாக கடைபிடிப்போம் என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட அந்த இஸ்லாத்தை நாம் கடைபிடிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் எல்லாம் குழப்பங்கள் வருவதிலிருந்து நாம் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஷரியத் என்பது இம்தியாதுல் அவாமிரிஹி அல்லாஹ்வுடைய ஏவல், அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு வழிபட்டு வஜிபினா பின் நவாஹிஹி அல்லாஹ் எதை தடுத்தானோ அந்த தடுத்தலை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஏவலை எடுத்து விளக்கல்களை தவிர்ந்து விடுவதற்கு பேர் ஷரியத். அந்த ஷரியத்தின் அடிப்படையிலே நாம் குழப்பமில்லாமல் புலம்பாமல் யார் பேச்சையும் கேட்டு தடுமாறாமல் புதிது புதிதாக தோன்றி மறைகின்ற பதில்களுக்கும் கேள்விகளுக்கும் நாம் அகப்படாமல் சுன்னத்தே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தையும் சஹாபாக்கள் செய்த நடைமுறைகள் மௌனங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பின்பற்றிய இத்தாஅத் என்று சொல்லக்கூடிய அத்தனை செயல்களையும் நமது வாழ்க்கையிலே கொண்டு வருவது மிக மிக ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கும். இதுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை, எந்த குழப்பமும் தேவையில்லை, யாரையும் யாரும் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முன்மாதிரியைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்ஆனுடைய அந்த ஆயாத்துக்கள் இருந்து நமக்கு ஒரு ஆயத்தை எடுத்து ஓதி காண்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துல் ஹஸனா உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய எல்லா துறையான வாழ்க்கைகளையும் உலகத்தில் ஜனித்தது முதல் கபரிலே அடக்கும் வரை, பிறகு கபரிலிருந்து மனுஷர் வரை, மனுஷரிலிருந்து அவனுக்கு நன்மை தீமை தீர்ப்பு செய்யப்பட்டு இறுதி இடத்தில் ஒன்று நரகம் அல்லது சொர்க்கம் அவன் செல்லும் வரை அனைத்திற்கும் முன்மாதிரிகள் லக்கதுக்கான அளக்கும் ஸ்ரீ ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்ட முன்மாதிரி இருக்கு என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக குர்ஆனின் சொன்னதின் காரணமாகவும் அந்த குர்ஆனை ஃபாலோ பண்ணக்கூடிய நாம் ஹதீஸ் இமாம்கள் நல்லோர்கள் சொலஹாக்கள் சித்திகீன்கள் சாலிகீன்கள் இமாம்களில் எத்தகைய நல்லவர்களும் குழப்பாமல் சொல்கின்ற அந்த காலகட்டத்தில் நாம் கேட்பது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கு. இப்ப எல்லாம் எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னா இந்த செல்போனும் என்னமோ வீடியா வீடியா அப்புறம் என்னமோ ஏடி புண்ணெல்லாம் சொல்றானுங்க. அப்ப அந்த இதெல்லாம் வந்ததற்கு பிறகு நிறைய பேர் தாந்தோன்றித்தனமான கருத்துக்களை வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தாந்தோன்றித்தனமான கருத்துக்கள் எப்படின்னு சொன்னா தன்னைத்தான் பெரிதாகவும் தான் சொல்கின்ற சொல்லை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர்களை கொண்டு மக்களை கொண்டு தான் உயர்ந்த சம்பாத்தியத்தை உருவாக்கி அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக மாடி மனை காரு பங்களா என்ற அமைப்புள்ளே வாழ வேண்டும் என்று அவர்களை மாத்திரம் பின்பற்றுவதற்கு தான் குழப்பறது. குழப்பக்கூடிய ஒரு நோக்கத்தை நீங்க முதல் புரியணும். ஒருத்தன் குளத்துல இறங்குறான், மீனை பிடிக்கிறான், மீனுக்கு ஒரு உணவு கொடுத்து மீனை தூண்டியில பிடிக்கிறான், ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிடிக்கிறான். இவன் தேவைக்காக வேண்டி பிடிக்கக்கூடியவன். ஆனா இந்த ஒட்டுமொத்த மீனையும் அழிந்து போறோன்றவன் என்ன செய்வான்டா, குளத்திலேயோ ஆற்றிலேயோ இறங்கி அந்த மீன் அதிகமாக வசிக்கக்கூடிய இடத்துல காலாலையும் இதாலையும் குழப்பி அந்த தகுதிகளை மூச்சு விட முடியாம மீன்கள் நல்ல நீரை அருந்தி மூச்சு விட முடியாம நல்லா கலக்கி
குட்டையை குழப்பி நாசப்படுத்திட்டு அதுல இருந்து சேரும் சகதியுமாக மீனை பிடிச்சி வெளியில கொண்டு போட்டு அந்த மீன் செத்தாலும் உயிரா இருந்தாலும் அதை விற்று அவன் சம்பாதிக்க பார்க்கணும். இதுதான் குழப்பவாதிகளுடைய நிலை இன்னைக்கு. அதுக்கு மேல நாம அதை சர்ஜத்தை நஜீசு தொடணுன்ற அவசியம் இல்லை. பரிசுத்தவான்கள் வழங்கிக்கிறணும். லாயமசுகு இல்லைன்னு தகருன்னு என்று சொன்ன மாதிரி பரிசுத்தவான்கள் அல்லா ரசூலுடைய இத்தாமத்து அவள வந்துட்டாங்கன்னு சொன்னா அல்லா ரசூல் சொன்னதை மாத்திரம் தான் நாம கேட்கணுமே தவிர குழப்பவாதிகளின் நிலைகளிலிருந்து நாம் சொல்லக்கூடாது என்பதற்குத்தான் முன்னால் சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸை ஒரு கருத்தாக கொண்டு உங்களுக்கு ஒரு சில கருத்துகள் சொல்லப்பட்டு விட்டது. அதை கடைபிடித்து வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். காரணம் என்ன? நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தியாவசியமாக மனிதர்களிடத்திலே இரண்டு விஷயங்களைத்தான் ரொம்ப வலியுறுத்தி போதித்தார்கள். என்ன? அல்லாஹ் சொன்ன ரெண்டு விஷயம், வல்குருவ நியமத்தெல்லாம் அல்லாஹ் நமக்கு அருள் இருக்கக்கூடிய நியமத்துக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த நியமத்துக்களை வகைப்படுத்தி பாருங்கள். வகைப்படுத்தி பார்த்த நியமத்துக்களை பல இனங்களிலே நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செய்யுங்கள் என்று கூறிய கருத்துடப்படக்கூடிய இந்த ஆயத்தை, அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்க சிந்தித்து மீசாக்குள்ளதி வாசக கும்பிஹி, அல்லாஹ் உங்களுக்கு ஆரம்ப அருவாகிலே உடன்படிக்கை எடுத்தான். அந்த உடன்படிக்கை அல்லாஹ் உங்களிடத்தில் எப்படி எடுத்தான்? இது குல்தும். அப்ப அல்லாஹ் உங்களிடத்த உடன்படிக்கை எடுக்க போகும்போது அந்த உடன்படிக்கையை பற்றி அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்டான், நாம் நம்மள்கிட்ட கேட்டான். அப்படி கேட்க போகும்போது நாம ஒரே வார்த்தை சொன்னோம், சமயனா பாத்தாயனா, ரப்பே உனக்கும் ரசூலுக்கும் நாங்கள் முற்றிலும் வழிபடக்கூடியவர்களாக, மாறு செய்யாதவர்களாக, குழப்பவாதிகள் இல்லாதவர்களாக, நல்லோர்களாக, சாலிஹீன்களாக, அல்லாஹ் ரசூலை அடையக்கூடிய விஷயத்தில் நாங்கள் கொஞ்சமும் சந்தேகப்படாதவர்களாக இருக்கின்றோம் என்ற மீசா உடன்படிக்கை வாக்குறுதியை நாம கொடுத்திருக்கோம். இந்த கொடுத்ததை பற்றி அல்லாஹ் சொல்றான், இன்னெல்லாம் அலை நம்பிதாக்கி சுதூர், நீங்க அந்த உடன்படிக்கை செய்யும் போது உங்க நெஞ்சத்துல எத்தகைய நிலையில் எத்தகைய பாராபட்சமின்றி செய்தீர்களா இல்லையா என்பதை நாம் அறிவோன்றான். அப்ப அல்லாஹ் ஹஃபூர் ரஹீம், அலி முன்பி ராத்தி சுது, நெஞ்சத்தில் உள்ள மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தையும் கூட மறைக்காத விஷயத்தையும் கூட எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் நன்று அறியக்கூடியவனா இருக்கான். அந்த அடிப்படையில பார்க்கும்போது நாம் கொடுத்து வந்த அந்த மீசா ரெண்டு, யாழ்லா உன்னுடைய மறைக்கு நாங்கள் வழிபடுவோம், உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய செயல் நடைமுறைகளுக்கு நாம் கட்டுப்படுவோம் என்று சொன்னோம். சரி, அல்லாஹ் ரசூலுடைய கட்டுப்பாடுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன அலைய வாசஹாபிஹி, குர்ஆன் ஹதீஸ் இருக்கு பிறகு நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து தெளிவித்து தெரிவித்தோமோ அந்த வழியை நீங்க பின்பற்றுங்க. குழப்பவாதிகள், குழப்பர்கள், அதாவது குளத்தை குழப்பி எல்லா மீனையும் சேர்க்கையோட குறிச்சு விற்கிற மாதிரி உள்ள ஒரு குழப்பவாதிகளுடைய பேச்சுக்களிலிருந்து நீங்க தவிர்த்து கொள்ளுங்கள். ஏண்டா ஒரு ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யுதில்லு பிஹி கசீரம் வ யஹ்தி பிஹி கசீரா, முதல் வாசகத்தை கவனிக்கணும் நீங்க, யுதில்லு பிஹி கசீரன், இந்த குர்ஆனை பார்ப்பாங்க, சிந்திப்பாங்க, ஓதுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா யுதில்லு பிஹி கசீரன், நுழைய மக்கள் வழி கட்டி விடுவார்கள், அவர்களுக்கு ஹிதாயத் என்பது கிடையாது. அதே நேரத்தில் நல்லவர்கள் இருக்காங்க பாருங்க, நிறைய மக்கள் ஹிதாயத்துல இருப்பாங்க. இந்த குர்ஆனை படிச்சு சிந்திச்சு அறிவோட செயல்பட்டு இல்லல் பாசக்கி, இந்த குர்ஆனை சிந்திச்சு நல்ல கற்று உணர்ந்து அதன் அடிப்படையில வாழ்ந்தவர்கள் ஒரு காலமும் வழிகிட மாட்டார்கள். இல்லல் பாசக்கின், குற்றவாளிகள் மாத்திரம்தான்
குழப்ப வேண்டும், மக்களை கொண்டு வாழ வேண்டும், மாடிமனைகள் வேண்டும், சுற்றுச்சூழல் வேண்டும் என்று இந்த உலகத்திலே அவர்கள் தங்களை பெரியவர்களாக கருதி கொண்டு போஸ் கொடுத்து கொண்டு பயணம் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க பாருங்க. அவங்களுடைய தரங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இல்லல் ஃபாசிகீன், இவங்க வாழ்க்கையை கெட்டது, தரம் கெட்டது, மோசமானது, பாசி பிடித்தது, கேவலமானது என்றான் அல்லாஹ். பல கருத்து உருப்படக்கூடிய வத்துருக்கமான சுருக்க ரத்தினமான வார்த்தையை அல்லாஹ் இங்க சொல்லியிருக்கான். அந்த அடிப்படையில நாம பார்க்க போகும்போது அல்லாஹ்வுடைய நேமத்துக்கள் நம்மிடத்து என்னென்ன இருக்கு. அல்லாஹ் ஒரு மனிதனை இல்லாமையிலிருந்து உண்டு பண்ணனா, இல்லாமைண்டா நாம என்ன சாதாரண மண்ணா இருந்தோம், மண்ணிலிருந்து உருவத்தை செஞ்சா குன் செய்ய குன் அப்படின்றான், ஆகுன்னு சொன்னான், அவன் நினைச்சது ஆச்சு, மனித உருவமாச்சு. அதுல பல பல நிலைகள் மாறி வருது, அதை அடுத்த சப்ஜெக்ட்ல இன்ஷால்லா நாம தெரியப்படுத்திக்கலாம். அப்ப பல பல நிலைகள் மாறி மனிதனுக்கு வருகின்ற பொழுது மனிதனுக்கு அல்லாஹ் அழகான கண்ணை கொடுத்தான். அந்த கண்ணுல மூணு நேமத்துக்கள் இருக்கு. ஒரு நேமத் பார்வை, மறு நேமத் இவன் வாழ்க்கைக்கு உண்டான நிலைகளில் எது நல்லது கெட்டது என்பதை தேர்ந்தெடுத்து ஆய்வு பண்ணி அந்த கண்ணின் மூலமாக அதை கண்டுகொள்வது. மூணு, இந்த மனிதனுக்கு கிடைக்கின்ற பொருளெல்லாம் நல்லதா கெட்டதா என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆய்வு. அந்த மூன்று நேமத்துக்கள் சுருக்கமாக நிறைய இருக்கு. அந்த மூன்று நேமத்துக்கள் அதிலே ஒன்று, தினமும் நாம் காலையிலே விழிக்கிறோம். அதே மாதிரி இரவுல கண்ணை நாம மூடி தூக்கணும். பகல் முழுவதும் ஒரு அசதி கொட்டாயி தூக்கம் வராம இருந்தா கண்ணு நம்மளை சிமிட்டி கொண்டே இருக்கு. சரி, சாப்பிட்டுட்டு இஷாவுக்கு பிறகு நாம படுக்க போகும்போது இந்த கண்ணை சிமிட்டிகிட்டே இருக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய கிருபையால நம்மளை அறியாத ஒரு தூக்கத்தை, அல்லாஹ் ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்து பகலுடைய உழைப்பின் சிந்தனையின் அதிகமான பலுவின் காரணமாக கண்ணை அப்படியே அயற வைக்கிறான். அந்த கண் கொஞ்சமும் சுகுர் வரை, அதாவது அவருக்கு தூக்கம் வந்து விழிக்கும் வரை அசைவது கிடையாது. இது ரெண்டு நேமத்து. ஒரு நேமத்து பகல் பூரா கண் அசைது, அப்படியே நின்றுல மூடி மூடி சுரக்கு பச்சக்கு பச்சக்குன்னு. இன்னொரு நேமத்து ராத்திரி பூரா மூடின கண்ணு, சில தேவைகளா நம்மளுக்கு எல்லாம் முழிப்பை கொடுக்குறான் பாருங்க, அந்த வரைக்கும் இந்த கண்ணு திறக்கிறது கிடையாது. இது எவ்வளவு பெரிய நேமம் தெரியுமா? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வயதானிக்கோ சிறு வயசுக்கோ கண்ணு தெரியல, அல்லது கண்ணு ஆபரேஷன் பண்ணணும், ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கிறாங்க. ஒரு செயற்கையில அந்த கண்ணுக்கு ஏதோ ஒரு மருந்து செலுத்தியோ ஆபரேஷன் பண்ணியோ அல்லது வேற ஏதாவது ஒரு லென்ஸுகள் பொருத்தப்பட்டோ அந்த கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டா அந்த கண்ணை பாருங்க, ஒரு பச்சை துணி வச்சு குருதைக்கு லாணம் கட்டின மாதிரி கண்ணை அப்படி கட்டிடுவாங்க. முந்தைய காலத்துல குருதை அப்படின்னு ஓட்டும் போது இப்படி கட்டுவாங்க. அந்த மாதிரி குருதையுடைய இது மாதிரி இரும்புல இல்லாம ஒரு துணிய சின்ன சின்ன தலவாணி மாதிரி தொங்க விட்டு பின்னால கட்டி விட்டுருவாங்க. ஏன் இந்த கண்ணு திறந்திருந்தா ஆபரேஷன் செஞ்ச அந்த கண்ணுக்கு பச்சைக்கு பச்சைக்குண்டு அது கண்ணை மூட துறக்க இருக்க போகும்போது இந்த இயற்கையோ செயற்கையோ செஞ்ச அந்த காரணத்தின் காரணமாக அந்த கண் இன்னும் ஊழையாகி கெட்டுரும். அதுக்காக வேண்டி எல்லாம் இரவில் பாருங்க, எந்த செலவுமே இல்லாம எந்த கட்டுமே கட்டாம மூடின கண்ணை சுபூர கரெக்டா திறக்க வைக்கிறான், அல்லது தேவைக்கு திறக்க வைக்கிறான். ஆனா இந்த மருத்துவர்கள்ட்ட போனவுடனே அந்த கட்டை கட்டி என்ன செய்யறாங்க, மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் நீங்க அந்த கட்டை தரக்கூடாது, கண்ணையும் பார்க்கக்கூடாது, இந்த மருந்தை மட்டும் போடுங்கன்னும் போது மருந்து போடும்போது இருட்டுக்குள்ள போய் மருந்தை போட்டுட்டு அந்த கண்ணை மூடிக்கிறான். பசங்க பசங்க அந்த கண்ணை தொடர்ந்து பார்க்கறது இல்லை வெளிச்சத்துல. ஏன், இது ஒரு நேமத்து இல்லையா? இதுல பல நேமத்துக்கள் அமைந்திருக்கு. ஆபரேஷன் பண்ண சூரியன் உடைய பார்த்தான்னா அதோட அவன் கண்ணு பணம் ஜவ்வா இருத்தவன், கண்ணுல ஜவ்வா இருத்தவனா சூரிய உடைய லைட் வெளிச்சத்தை பார்த்தாண்டா அதோட அவன் கண்ணு பணம், மூஞ்சியை கொண்டு தண்ணியை கழுவுனாண்டா கண்ணு பணம். ஆனா மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை அவனை குளிப்பாட்டுறாங்க பாருங்க, மரணித்த பிறகு கூட அது வரைக்கும் குளிப்பாட்டுகின்ற பொழுது இந்த கண் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அதனுடைய இயற்கைகளை கொண்டு செயல்படுத்துகின்றது என்று சொன்னால், எத்தகைய ஒரு தூசி விழுந்த அந்த தூசியின் காரணமாக கண்ணு உறுத்தி கொண்டு பல மருந்தை போட்டு பெரிய பேஜாராகி மறுபடியும் அந்த கண் சரியான முறையில் இயங்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறோம்.
அப்போ மனிதனுடைய எஞ்சான் உடம்புக்கு சிரசே புரதானம்ன்ற மாதிரி இந்த எஞ்சான் உடம்புக்கு கண்ணே முக்கியம். கண்ணுக்கும் குரானுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. கண்ணுதான் குரான். குரானை கொண்டு நீங்க பார்த்தாத்தான் கண்ணை, அந்த கண்ணை கொண்டு பார்த்தாத்தான் குரானை விளங்கும். குரானை கொண்டு பார்த்தாத்தான் கண்ணை உங்களுக்கு ஒளி கிடக்கும். காரணம் என்ன? உங்களுக்கு சொல்லக்கூடிய சில விஷயம் புரியாது, புரியுறவர்களுக்கு புரியும். பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம். அல்லாஹுனோடு சமா வாத்தி வல்லரவு. அல்லாஹ் வானம் பூமியின் ஒளியாக இருக்கான். அப்புறம் என்ன? சூரியன் சந்திர லைட்டு பவரு கரண்ட்டு பேட்டரி எல்லாம் எப்படி சொல்றான்? நூறு சமாவாசி வல்லது வானம் பூமிக்கு ஒளியே நான்றான். அப்போ இதெல்லாம் சிம்பன்ஸ். எல்லா பேர்கள் மாறி வருகின்ற பொழுது அந்த ஒளியும் அல்லாஹுவின் ஒளி. இயற்கையின் மூலமாக இந்த ஒளியை தர்றான், இயற்கையின் மூலமாக அல்லாஹ்வுடைய தர்றான். இயற்கையாக தரக்கூடிய எல்லா ஒளிக்கும் அல்லாஹ் செலவு வைப்பதில்லை. செயற்கையாக வரக்கூடிய எல்லா ஒளிக்கும் அல்லாஹ் அந்த ஒளியை வாங்கிக்கின்ற பொழுது அதற்கு ஒன்றென்றுக்கும் அந்த செலவு, அந்த ஒளியை பிடித்து வைத்து நமக்கு மறுபடி ஒளி கொடுப்பதற்கு ஒளி ஒளி அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஒளியை ரீகண்டிஷன் பண்ணி நமக்கு அனுப்புவதற்கு செலவு தேவைப்படுது. இதனால் தான் ஒட்டுமொத்தமாக சொன்னா மனிதர்களுக்கு என்று ஒரு சில கடமை, அதாவது உடலுக்கு கடமை சுத்தம் செய்வது, கண்ணுக்கு கடமை குரான் ஓதுவது, காதுக்கு கடமை இனிய நல்ல வஸ்துக்களை கேட்டு அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்களை கேட்டு அமல் செய்வது, வௌத்துக்கு கடமை அவன் கொடுத்த நியமத்துக்களை உண்டு அனுபவித்து சுக்குறு செய்வது, காலுக்கு கடமை நல்ல வழியிலே சென்று பள்ளியிலே நல்ல தீனுடைய விலைகளிலே சென்று நல்ல பல அமல்கள் செய்வது, கையுடைய வேலை நாம் ஹலாலாக சம்பாதித்து அந்த சம்பாதித்த ஹலாலான பொருளை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாதைக்காக நம்மளுடைய தேவைகளை விட அதிகமாக செலவு பண்றது. ஆக தலைக்குரிய கடமை, தலைக்குள்ளால பல உறுப்பு இருந்தாலும் மேந்தலையை பேசிக்கிறோம், இந்த தலைக்குள்ள கடமை இரவாகிவிட்டால் அது சாய்ந்தால் அந்த கடமை தலை ரெஸ்ட் கொடுத்தாதான் உடம்பு பூரா ரெஸ்ட் எடுக்குது. தலை ரெஸ்ட் கொடுக்கலன்னா உடம்பு பூரா ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஆகையினால அல்லாஹ்வுடைய நியமத்துக்களில் எஞ்சான் உடம்பே பிரதானம் என்ற அடிப்படையில அவருடைய நியமத்துக்கள் மனிதனிடத்துல எக்கச்சக்கமான நியமத்துக்கள் இருக்கு என்பதை சூசகமாக இங்க வருக்குரு நியமத்தல்லாகி அழைக்கும். உங்கள்கிட்ட என்ன நியமத்து ஏன் இது இருக்குன்றத நீங்க சிந்திங்க என்றான்ல அல்லாஹ். இப்போ மனுஷனுக்கு ரெண்டு கை கொடுத்துருக்கான், பத்து விரல் இங்கிட்டு, இங்கிட்டு அஞ்சு விரல், இங்கிட்டு வரைஞ்சி பத்து விரல், ஒரு சோத்தாங்கை பக்கமும் முண்டா வரைக்கும் இல்லை, அப்போ பீச்சாங்கை பக்கம் முண்டா வரைக்கும் இல்லை, சோத்தாங்கை பக்கம் முண்டா வரைக்கும் இல்லை என்றா உன்னுடைய அத்தியாவசிய எந்த தேவையுமே நீ செய்ய முடியாது. கட்ட கை போட்டாலும் அது ஒரு பேச்சுக்கு தான் இருக்கும். சரி, பீச்சாங்கையில நீ முண்டா வரைக்கும் உனக்கு அந்த கை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பீச்சாங்கையில உண்டான அந்த முண்டா வரைக்கும் ஒரு வேலை தான் உனக்கு தடைப்படும். என்ன வேலை? சிறுநீர் கழித்தா கழுவுவது, மலம் வேண்டா குட்டி கழுவுவது. ஆனா சோத்தாங்க அப்படி அல்ல. இது அல்லாஹ்வுடைய நியமத்து இல்லையா? எண்ணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிந்தியுங்கள், சமாதானமாக வாழுங்கள், விட்டு கொடுங்கள். விட்டார் கெடுவதில்லை, கெட்டார் விடுவதில்லை. அந்த அடிப்படையில நல்லவர்களுக்கு உதவுங்க, ஏழை வேலைகளுக்கு உங்களால் உருந்த பொருளாதாரத்தை நீங்க கொடுங்க. அல்லாஹுடைய நியமத்திற்கு பாருங்க, எத்தகைய நிலையிலையும் மாறுபட முடியாத மிகப்பெரிய ஒரு மகத்துவம் மிக்க ஒரு மகத்துவமாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். ஆகினாலே தான் எண்ணிவிருத்தாகா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கடமைகளிலே நமக்கு கடமையாக்கப்பட்ட சில கடமைகளையும் வலியுறுத்தி நமக்கு செய்து காண்பிக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் முதலாவது ஒரு ஹதீஸ் சொன்னேன் பாருங்க, அதுல ஆறு ஏழு சப்ஜெக்ட் வருது. இந்த சப்ஜெக்டுகளை சின்ன சின்ன சின்னதை பின்பற்றி நாம வாழ்ந்தாவே நாம பெரிய மகான் ஆகலாம். மகான் என்று சொன்னா அவர்கிட்ட கராமத்து வேணும் அது வேணும்னு இல்லை, இவன் செய்யற அமல்கள் கரெக்டா செஞ்சுட்டான்டா பாருங்க. ஒரு சுபானல்லா சொன்னா மீசான் நிறையுது. அல்ஹம்துலில்லா சொன்னா சுபானல்லா அல்லாஹ் அக்பர் சொன்னா வானம் பூமி, அதாவது ஏழு வானம் ஏழு பூமி நிறையா ஒரு பொருளை வச்சா எம்பிட்டு இருக்குமோ அப்படி நன்மை கிடைக்கிது.
மூணு தடவை சொன்னதுக்கு. அப்ப நீங்க வாழ்நாள்கள் அதை சொல்லிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய தன்மை. ஆகையினால நாம மீசாசுல கொடுத்த வாக்குறுதி, அல்லாஹ் ரசூலுட்ட கொடுத்த வாக்குறுதி இருக்கு பாருங்க. சமயம்னா வாத்தாங்கண்ணா அல்லா, நான் உங்களுக்கு வழிபட்டோம், செல்லல்லாவுடைய பேச்செல்லாம் கேட்டு நாங்கள் அவங்களுக்கு வழிபடுவோம். குஃப்ரானா வேற ஆயத்த சொல்றான், எங்களை நீ மன்னி, வயிலைக்கல் மசீர், நாங்கள் மீண்டும் உங்கள்கிட்ட தான் வருவோம், ஓன்ட்ட தான். அப்போ ஓன்ட்ட வரும்போது எங்களை நெருக்கடியாக்கிறாரே, பாவத்தின் காரணமாக எங்களை நீ பாவத்தை மன்னித்து நல்லவர்களாக ஆக்கு என்று அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆனின் மூலமாக வெவ்வேறு வெவ்வேறு ஆயத்துக்களை சொல்லி காமிக்கிறோம். அதனால இதுல நாம புரிய வேண்டிய விஷயம் ரெண்டு. ஒன்று, அல்லாஹ் நம்மை இவ்வளவு சாதிகான நிலைகளில் படுத்தி எத்தகைய உச்சங்களும் இல்லாமல் நடக்க, உடுக்க, சாப்பிட, நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்கள் நல்லபடியா ஜீரணமாகி ஜீரணமாகி வெளியில போக அதுல சங்கடம் இல்லாம இவ்வளவு ஒண்ணு வச்சானே, அது ஒரு பெரிய நியமம். அதுக்கடுத்த நியமம் நமக்கு உலகத்துல சம்பாதிச்சு மனைவி மக்களை கொடுத்தான். அதுக்கு பெரிய நியமம் மனைவி மக்களை அனுபவிச்சு பிள்ளை குட்டிகளை அனுபவிச்சு சந்தோஷமா வாழ்றதுக்காக வேண்டிய இரவு குழந்தை கொடுத்து, அது ஒரு பெரிய நியமம். இப்படி நீங்க அடுக்கி கொண்டே போன நியமத்துக்கள் பயன்படுத்து நீங்க சிந்திங்க, மட்டுப்படுத்தி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. உங்களால் அல்லாஹ்வுடைய நியமத்தில் அல்லாஹ்வுடைய நியமத்தை இருக்கு பாருங்க, அந்த நியமத்தை நீங்க சிந்தித்தால் லா துஹுசுவா, லா துஹுசுவா, அத வந்து உங்களால மட்டுப்படுத்த முடியாது, சிந்திக்க முடியாது. அவ்வளோ நியமத்துக்கள் நம்ம உடம்புல அல்லாஹ் கொடுத்துருக்கான். எனவே அல்லாஹ்விடத்தில் நம் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கொடுத்த வாக்குறுதியை சரியான முறையில் அந்த மீசாக்கை உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபடுகின்ற வாழ்க்கை நல்லோர்கள் சீதேவிகளுக்கு வழிபடக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. எனவே நாம் நன்றாக சிந்தித்து அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை அறிந்து உண்மை விசுவாசிகளாக வாழ்வதற்கு இந்த மூன்றாவது நோன்பில் அல்லாஹ் நமக்கு அருள் செய்வதோடு எஞ்சியுள்ள ரமலானை சலாமத்தாக ஆபியத்தாக அளிக்கப்பட்ட கொரோனாவின் ஆண்டாக நமக்கு குளுமையான ரமலானாக இரவு பகலை மக்களுக்கு சாதகமான பகலாக இரவு பகலாக அவங்க குடும்பத்திற்கு தேவையான ஹலாலான உணவு உடை வாழ்க்கை நல்ல அறிவுகள் ஞானம் வணக்க வழிபாடுகள் செய்து நாம் நல்லோர்களாக மாறி வாழ்வதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் அருள் பாலிக்கட்டுமாக. என் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் என்றென்றும் அவருடைய புனித கரங்களால் நமக்கு போர்வைகளாக பொருத்தப்படட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வஸ்ஸலாமு அலா மனித்த மஅல் ஹுதா.